இப்போ நம்முடைய சாஸ்திரங்களில் வந்து ஒரு ரெண்டு டெர்மினாலஜி சொல்கிறாங்க, மனோலயம் மனோநாசம்னு சொல்லி ரெண்டு டெர்மினாலஜி சொல்கிறாங்க. மனோலயம்னா என்ன, மனோநாசம்னா என்ன? இப்போ உதாரணமாக நமக்கு ஏற்றாப்புல நம்ம நண்பர் வரார், அவரை வந்தவர் வர்றவர் நம்முடைய நண்பர் தானே நம்ம புரிஞ்சுக்கிடணும்னு சொன்னால், நம்ம மனசே ஒரு வினாடி அந்த நண்பராக வடிவெடுத்துருது, வடிவெடுத்து தான் நண்பரை நண்பர்ன்ட்டு அடையாளம் காட்டுது. அப்படி ஒரு நம்ம மனசே வந்து ஏதாவது ஒரு வடிவத்தை எடுக்கிறதுக்கு பேர் மனோலயம்னு சொல்கிறது. ஆனால் அந்த லயத்தில் இருந்தான்னு சொன்னால், புதுசாக நம்ம இப்போ நண்பரை பார்க்குறோம், அடுத்தாப்புல நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறோம், அங்கே இன்னொருத்தரை பார்க்குறோம்னு சொன்னால், இந்த வடிவத்திலேருந்து மாறி இன்னொரு வடிவத்தை எடுத்தால் தான் அடுத்த பணிகளை பண்ண முடியும். அப்போ இந்த வடிவத்திலேருந்து விடுபடுறோம். அப்படி விடுபடுறதுக்கு பேர் வந்து மனோநாசம்னு சொல்கிறது. ஒரு லயத்தில் இருக்கிறது மனோலயம், மனோலயத்திலேருந்து விடுபடுறது மனோநாசம். இப்போ இதில் என்னென்னு சொன்னால், நம்ம சாஸ்திரங்கள் வந்து மனோலயங்கிறதெல்லாம் அந்த யோகாவை சார்ந்தது, மனோநாசம் தான் வந்து லிபரேஷனை சார்ந்தது. ஏன்னா அங்கே வந்து ஒரு வடிவெடுத்த நேரில் எந்த வடிவுமே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதில்ல. இப்போ நம்ம மனசு வந்து ஒவ்வொரு கணந்தோறும் புத்தம் புதுசாக இயங்கிகிட்டு இருக்கணும், ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். அங்கே எந்த இடத்துலையுமே தேங்கி நிற்கக்கூடாது. அது தேங்கிச்சுன்னு சொன்னால் லயத்தில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம சாஸ்திரங்களுமே என்ன சொன்னால், மனோலயத்தை விட மனோநாசம் தான் சிறப்புன்னு சொல்லி நம்ம சாஸ்திரங்களே சொல்லுது. ஆனால் அந்த நாசங்கிறது நம்ம வந்து அடையணும்னு அவசியம் இல்லை, இந்த விடுபடுறதுங்கிறது நம்ம அடையணும்னு அவசியமே இல்லை, அது இயற்கையானவே நடந்துகிட்ருக்கு. நம்ம லயத்துக்கு தான் முயற்சி தேவை இல்லைய, லயத்திலேருந்து விடுபடுறதுக்கு முயற்சியே தேவையில்ல, அது அது தானாகவே நடந்துகிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம ஒரு டேபிள் இருக்குது, இப்போ நாளைக்கு வந்து பார்த்தாலும் அந்த டேபிள் இப்படியே தான் இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் விஞ்ஞானிகிட்ட கொண்டு சொல்லி ஒரு ஆய்வு நடத்துனீங்கன்னு சொன்னால், அவர் என்ன சொல்லுவார், இல்லை அது கணந்தோறும் மாறிக்கிட்டே தான் இருக்குது, ஆனால் அந்த மாற்றம் நமக்கு தெரில, மாறிக்கிட்டே தான் இருக்குது, ஒவ்வொரு அணுக்களுமே மாறிக்கிட்டு இருக்குது, பார்த்தா டேபிள் மாதிரி இருக்குது ஆனால் அங்கே மாற்றம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது, வினாடிக்கு வினாடி மாறிக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம உடல் இருக்குது, உடலை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் நாளைக்கு என்ன பார்த்தாலும் நான் இப்படி இருக்கிற மாதிரியே தான் தெரியும். இந்த உடல்லையுமே வினாடிக்கு வினாடி மாற்றம் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு திடப்பொருளில் அப்படி தான் இருக்குது, நம்ம உடல்லையும் அப்படி தான் இருக்குது, மாற்றங்கள் வினாடிக்கு வினாடி மாற்றம் நடந்துகிட்ருக்கு. இப்போ இதே மாற்றம் வந்து மனசை பொறுத்தளவில் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், அது மின்னல் வேகத்தில் இருக்குது. இப்போ இதாவது நமக்கு வந்து ஒரு திடப்பொருளாக ஒரு வடிவத்தை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு, மனசை மட்டும் மின்னல் வேகத்தில் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம அங்கே என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், ஒரு நல்ல நிலையை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி தேவையில்லாத குழப்பத்தை க்ரியேட் பண்ணிடுறோம். ஒரு நல்ல நிலையை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி சொன்னால், அந்த மாற்றத்துக்கு தடை பண்ணிடுறோம், இடைஞ்சல் பண்ணிடுறோம். இப்போ இதை நீங்கள் ஏதோ புறச்செயல்கள் செய்கிறதுக்காக நீங்கள் ஏதோ ஒரு வகையில் டிசைன் பண்ணலாம், அந்த புரட்சிகளுக்காக நீங்கள் மனசை சிந்திக்கலாம், அது பிளான் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். மனசை நல்லா வச்சுக்கிடணும், மனசை ஒரு நல்ல நிலையில் வச்சுக்கிடணும்னு சொல்லி எதையோ ஒரு நிலையை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறது தான் தவறு. அங்கே வந்து இயற்கை தான் கரெக்ட், மாற்றம் தான் கரெக்ட். ஒரு ஆறாக ஓடிட்டுருக்கணும். இப்போ ஒரு ஆறு ஓடிச்சுன்னு சொன்னால், அதில் எந்த அழுக்குமே தங்காது, எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். அது தேங்க ஆரம்பிச்சிட்டுன்னு சொன்னால் அங்கே தான் அழுக்குகள்லாம் செட்டில் ஆகிடும். நல்ல மனசை பொறுத்த அளவில் இந்த லிபரேஷன் தான் சரியான நிலை. அந்த அது வந்து இயற்கையாக இருக்குது, நாம் ஒன்றும் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, எந்த முயற்சியும் அதுக்கு தேவையே இல்லை. ஆன்மீக முயற்சியாலும் சரி, எந்த முயற்சியாலும் சரி, மனோ விடுதலைக்கு எந்த முயற்சியுமே தேவையில்லை. உண்மையிலே இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்டேட்டுங்கிறது அதுதான், லிபரேஷன் தான் ஹையஸ்ட் ஸ்டேட்டு, ஆனால் அது இயற்கையாகவே இருக்குது. ஆனால் நாம் வந்து தப்பான ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம், நல்லா வச்சுக்கிடணும், ஒரு மோசமான உணர்ச்சிகளே இருக்கக்கூடாது, ஒரு துக்கம் துயரமே வரக்கூடாது, அமைதியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும்னு சொல்லி அங்கே ஏதோ டிசைன் பண்ணிக்கிட்டு முயற்சி பண்ணி போராடிட்டு இருக்கிறோம். ஒரு ஆறு ஓடிட்டுருக்கு, நீ கையை விட்டு நில்லுன்னு சொல்லி கை விட்டாலும் சரி, இல்லை ஓடுன்னு சொல்லி கை விட்டாலும் சரி, உங்கள் கையை சுற்றி தண்ணி சுழல ஆரம்பிச்சோம். இந்த வேலையை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஏதோ செலவங்கள்னு சொன்னால், இப்போ ஞானிகள் இந்த நிலமும் முயற்சி பண்ணி பார்த்து கடைசியில் ஒன்றும் முடியலைன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக தான் வந்து, இப்போ இந்த ஆன்மீகத்துலேயுமே வந்து பக்தி யோகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சரணாகதியை தான் நம்ம உயர்வாக சொல்லுவாங்க. சரணாகதிங்கிறதும் இதுவும் வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். பிரார்த்தனைங்கிறது வேறு, நீ எனக்கு அதை கொடு இதை கொடுங்கிற பிரார்த்தனையெல்லாம் வேறு, சரணாகதிங்கிறது வேறு.
சரணாகிரிங்கிறது கம்ப்ளீட்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோம், அவ்வளோதான். நமக்கு எந்த முயற்சியுமே இல்லைன்னு சொல்லி விட்டுறோம். இப்போ இதெல்லாம் என்னென்னு சொன்னால் நம்ம அகம் சார்ந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டில் மட்டும்தான். புறம் சார்ந்ததுங்கிறது அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேறு, அதை நம்ம இன்னைக்கு ஈவினிங் பார்ப்போம். அகத்தை பொறுத்தளவில், மனோ இயக்கத்தை பொறுத்தளவில், அகங்கிறது என்னென்னு சொன்னால் நம்முடைய தாட்டு, நம்முடைய மனசுங்கிறதுன்னா என்னன்னு சொன்னால் நமக்கு எத்தனையோ தாட் வருது, எத்தனையோ எமோஷன்ஸ் வருது, இவ்வளோதான். நான்கிறது இவ்வளோதான், நம்முடைய கான்சியஸ்னஸ்ங்கிறது இவ்வளோதான், நம்முடைய மனோ இயக்கங்கிறது அவ்வளோதான். ஆன்மீகங்கிறதே இந்த அந்த சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான். ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சருக்கும் ஆன்மீகத்தையும் சம்மந்தமே கிடையாது. இந்த சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குங்கிறத பொறுத்தளவு, இந்த கான்சியஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பொறுத்தளவு, அங்கே வந்து நான் சொன்னால் டிசைன் பண்ணணுங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாம் வந்து அதெல்லாம் யோகாவோட சேர்ந்தது. யோகா அதுக்காக யோகாங்கிறது மோசம்னுட்டு அர்த்தம் இல்லை. இப்போ இன்றைக்கி ஈவினிங் கூட நம்ம ஒரு பிராணாயம பயிற்சி சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதெல்லாம் யோகாவோட சேர்ந்தது, அதெல்லாம் நிறைய பலன் இருக்குது. அது எத்தனை மாதிரி தியானங்கள் பண்ணலாம், உடல் ஆரோக்கியத்துக்காக பண்ணலாம், வேறு சில பர்பஸுக்காக பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய இதுகள் இருக்குது. ஏதோ ஒரு பர்பஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் அதுக்காக பண்ணலாம். அதெல்லாம் யோகான்னு சொல்கிறது. ஆனால் லிபரேஷனுக்காக எந்த முயற்சியுமே தேவையில்லை. லிபரேஷன் தான் ஆன்மீகத்தில் உச்சநிலைங்கிறது. அதுதான் அதுதான் இருக்கும் நம்ம இன்னோசன்ட் ஸ்டேட்டாக இருக்கும். இப்போ இன்னோசன்ட் ஸ்டேட்டுக்கு வந்து நீங்கள் எந்த ஸ்கூலில் போய் படிக்கணும்? ஸ்கூலில் போய் படிக்கிறதுக்கு அப்புறம் தான் இன்னோசன்ஸே நம்மளுக்கு குறைஞ்சி போயிடுது. நம்ம இன்னோசன்ஸ், நம்ம குழந்தைகள்லாம் இன்னோசென்ட்டாக தான் இருக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போனப்புறம் இன்னோசன்ஸை இழந்துடுறாங்க. அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டு தான் உயர்ந்த நல்லது. அது நம்முடைய இயற்கையான நல்லது. ஒவ்வொரு கணந்தோறும் ஏதோ ஒரு அனுபவங்கள் நமக்கு ஏற்படுது, அதெல்லாம் இன்னோசென்ட்டாக தான் இருக்குது. அந்த இன்னோசன்ஸ் நம்மளை விட்டு போகலை, இப்போவும் நம்மகிட்ட தான் இருந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு மொமெண்ட்டும் வந்து இன்னோசென்ட்டாக தான் இருக்குது. பிறகு தான் நம்ம வந்து அதில் வந்து தாட்டுங்கக்கூடிய போர்வையை போட்டு கவர்ந்து அதை மூடி நம்ம அதை வந்து வேறு ஷேப் பண்ணுறோம். இல்லைன்னு சொன்னால் அது ஒரிஜினல் ஸ்டேட்டில் வந்து ஒவ்வொரு கணந்தோறும் நம்முடைய மனசு வந்து இன்னோசென்ட்டாக தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம இன்னோசன்ஸை இழக்கலை. அதனால் நம்ம வந்து அகத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிற ஒரு கண்டுபிடிப்பை நம்ம கண்டுபிடிச்சிடணும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் ஞானம்னு நம்ம சொல்கிறோம். நம்முடைய சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவில், மனோ இயக்கத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே கிடையாது சொல்லி முடிவுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோன்னே அர்த்தம். அப்படின்னா அந்த லிபரேஷன் வந்து அன்டிஸ்டர்ப்டாக இருக்குது, இயற்கையாக இருக்குது. நம்முடைய மனோ இயக்கம் வந்து இயற்கையாக இருக்குது, ஒரு லிவிங் ரிவராக மாறிடுது. இல்லைன்னா அது வந்து ட்விஸ்டாகி அங்கேயும் எங்கேயுமே சுழண்டுக்கிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ வந்து நீங்கள் எந்த தடங்கள் இல்லாமல் அது பாட்டு ஃப்ளோவில் விட்டுறீங்க. அது லிபரேஷன் பேர். அது எதுவும் இருந்தாலும் அடிச்சுட்டு போயிடுங்க. அதனால் நம்ம அகத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு சொல்லி நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். அந்த முடிவெடுக்கிற ஒரு வேலையை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். நம்ம என்னெல்லாமோ விசாரிக்கிறோம், முயற்சி பண்ணுறோம். என்ன எல்லாருமே வந்து நிறைய அனுபவப்பட்டவங்க தான். கடைசியில் வந்து என்னன்னா, இப்போ இது வந்து ஆன்மீக சார்ந்தது மட்டும் இல்லை, உலகில் சார்ந்ததும் கூட. நீங்கள் ஒவ்வொரு கணந்தோறுமே நினச்சோன்னா மனசு வந்து சுதந்திரமாக இருந்தால் தான் செய்கிற வேலையுமே சுதந்திரமாக பண்ண முடியும். மனசு வந்து தடுமாறிக்கிட்டே இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு சொல்லி இங்கே குழப்பத்தில் இருந்தேன்னா செய்கிற வேலையும் ஒழுங்காக நடக்காது. அதனால் நீங்கள் அகத்தை பொறுத்தளவில் இயற்கையாக குழந்தையாகவே இருந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் கவனம் செய்கிற செயலுமே சிறப்பாக இருக்கும். இங்கே செய்கிற செயலை வந்து அறிவோட செய்யலாம். உங்களுடைய இயக்கத்தை பொறுத்தளவில் அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டை மட்டும் நாம் அதான் கரெக்டுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டால் போதும். அங்கே நமக்கு எந்த வேலையுமே இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இதில் நம்ம சரிப்படுத்துகிற வேலை தான் தப்புங்கிற முடிவு வந்துட்டோன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்களே வந்து உங்கள் சுதந்திரத்துக்கு நீங்களே அனுமதி கொடுத்துட்றீங்க. இப்போ நாம் வந்து அனுமதி கொடுக்காமல் நம்ம மனசை வந்து சிறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறனால தான் நாமளே வந்து பந்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். நல்லதுன்னு நினச்சி பந்தப்படுத்துகிறோம். அதனால் பந்தப்படுத்துகிறது தான் தப்புங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோன்னு சொன்னால் நம்மளை நாமளே சிறைப்படுத்த மாட்டோம், பந்தப்படுத்த மாட்டோம். அப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்களே சுதந்திரம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய மனோ இயக்கம் வந்து இயற்கையாக இயங்குது. அந்த இயற்கையான இயக்கத்தில் நீங்களே வந்து ஒரு லிவிங் ரிவராகவோ ஒரு அருவியாகவோ ஒரு ஆறாகவோ மாறிடுறீங்க.
அதுவாக வருது. நீங்கள் செய்கிற செயலில் நீங்கள் செய்யுங்க, அது வேறு. இப்போ உங்களை பொறுத்தவரை நீங்கள் ஒரு அருவி, ஒரு ஆறு,